வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பாலாஜிகளின் அக்கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகள் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், உதயகுமார் காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் சி, ஆன்சர் 6. ரெண்டாவது கேள்வி, வத்தவ நாட்டு அரசன் யார்? டி ஆன்சர் சதானிகன். மூணாவது கேள்வி, புட்ப சரணர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ ஆன்சர் மலர்மிசை செல்வோர். நாலாவது கேள்வி, யசோதர காவியம் எத்தனை சர்க்கங்களை கொண்டது? டி ஆன்சர் 5. அஞ்சாவது கேள்வி, போக்குக என்பதன் இலக்கண குறிப்பு யாது? பி ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. ஆறாவது கேள்வி, சோளாமணி எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டது? சி ஆன்சர் 2131. ஏழாவது கேள்வி, ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்தும் நூல் எது? சி ஆன்சர் சோளாமணி. எட்டாவது கேள்வி, நீலகேசி டேஸ் பாவால் ஆனது? டி ஆன்சர் விருத்தப்பா. ஒன்பதாவது கேள்வி, தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல் எது? பி ஆன்சர் நீலகேசி. பத்தாவது கேள்வி, ஓர்தல் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் நல்லறிவு. உயிரியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், பெர்ஃப்யூம் என்பது டேஸ் சொல்லிருந்து உருவானது? டி ஆன்சர் லத்தீன். ரெண்டாவது கேள்வி, ஒரு டன் மல்லிகை மலரிலிருந்து எத்தனை கிலோ நறுமண நெய் பெறப்படுகிறது? பி ஆன்சர் 2.5 முதல் 3 கிலோ. மூணாவது கேள்வி, ரோஜா எந்த குடும்ப வகையை சார்ந்தது? டி ஆன்சர் ரோசேசி. நாலாவது கேள்வி, சந்தன மரம் டேஸ் பகுதியை பிறப்பிடமாக கொண்டது? பி ஆன்சர் தென்கிழக்கு ஆசியா. அஞ்சாவது கேள்வி, பிளாந்த சமாரஸ் என்பது எந்த தாவரத்தை குறிக்கும்? டி ஆன்சர் கீழாநெல்லி. ஆறாவது கேள்வி, வாசின் என்னும் செயலாக்க மூலமருதை கொண்டது எது? ஆடதொடை சி ஆன்சர். ஏழாவது கேள்வி, சக்தி வாய்ந்த கல்லீரல் பாதுகாப்பு என அழைக்கப்படுவது எது? டி ஆன்சர் நிலவேம்பு. எட்டாவது கேள்வி, யூஃபோர்பிஎஸ்சி என்பது எந்த தாவரத்தை குறிக்கும்? ஏ ஆன்சர் குப்பை மேனி. ஒன்பதாவது கேள்வி, செரிமான குறைபாடுகளை குணப்படுத்தவும் குடல்வால் ஒட்டுண்ணிகளை அழிக்கவும் பயன்படுவது எது? டி ஆன்சர் வில்வம். பத்தாவது கேள்வி, பிரண்டையின் தண்டு மற்றும் வேர்களை அரைத்து தயாரிக்கப்படும் களிம்பு எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஏ ஆன்சர் எலும்பு முறிவு. இயற்பியல் உற்பத்திகள் முதல் கேள்வி பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? பி ஆன்சர் 1877. ரெண்டாவது கேள்வி, ஒளியின் வேகத்திற்கான சமன்பாடு யாது? ஏ ஆன்சர் வி இஸ் ஈக்குவல் டு என் ஆல்ஃபா. மூணாவது கேள்வி, அலைநிலத்தின் அழகு யாது? சி ஆன்சர் மீட்டர். நாலாவது கேள்வி, ஒளியின் வேகமானது டேஸ் பண்புகளை பொறுத்து மாறுபடும்?
சி ஆன்சர் இரண்டும், அதாவது வெப்பநிலை மற்றும் அழுத்தம். அஞ்சாவது கேள்வி, அலுமினியத்தின் ஒளியின் திசைவேகம் யாது? டி ஆன்சர் 6420. ஆறாவது கேள்வி, துகள்கள் அதிர்வரும் திசையானது அலை பரவலின் திசைக்கு செங்குத்தாக அமைவது டேஸ் அலை. டி ஆன்சர் குறுக்கலை. ஏழாவது கேள்வி, ஒளியின் உரத்தலின் அழகியாது? சி ஆன்சர் டெசிபல். எட்டாவது கேள்வி, கேட்பொலி டேஸ் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒளியாகும். ஏன் சார் 20 Hz முதல் 26 Hz வரையிலான. ஒன்பதாவது கேள்வி, எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகம்? ஒளி சவுண்டு. இது பி ஆன்சர் அதிகரிக்கும். பத்தாவது கேள்வி, இன்ஃப்ராசோனிக் ஒளி என அழைக்கப்படுவது எது? பிஎன்சர் குற்றொலி. வேதியிலிருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், அனல் மற்றும் அணுமின் நிலையங்கள் பல தொழிற்சாலைகளில் குளிரூட்டும் நோக்கத்திற்காக அதிக அளவு டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. பிஎன்சர் நீர். ரெண்டாவது கேள்வி, சோடியம் சல்பேட் மற்றும் பாஸ்பேட் எதில் காணப்படுகிறது? சிஎன்சர் சலவைத்தூள். மூணாவது கேள்வி, டிடிடி பூச்சி கொல்லி பூச்சிகள் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் டேஸை பாதிக்கின்றன? பிஎன்சர் நரம்பு மண்டலம். நாலாவது கேள்வி, நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் எதில் காணப்படுகின்றன? டிஎன்சர் உரங்கள். அஞ்சாவது கேள்வி, பிளாக் நீல் கேப்பிசிடி எனும் பூச்சி எத்தனைக்கும் மேற்பட்ட சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்ணுகிறது? டிஎன்சர் 10,000. ஆறாவது கேள்வி, ட்ரைகோடுடெர்மா விரிடி என்பது டேஸ்? டிஎன்சர் பூஞ்சை. ஏழாவது கேள்வி, லெபிடாப்டீரா பூச்சிகள் எந்த தாவரத்தை பாதிக்கின்றன? ஏன் சார் பருத்தி சோளம். எட்டாவது கேள்வி, வெள்ளாட்டு சாணவரத்தில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் காணப்படுகிறது? சிஎன் சார் 3%. ஒன்பதாவது கேள்வி, செஸ்பானியா அக்குலிட்டா என்பது எதை குறிக்கும்? ஏன் சார் மலை முருங்கை. பத்தாவது கேள்வி, மண் புழுக்களிலிருந்து சுரக்கப்படும் கோலையானது டேஸை கொண்டுள்ளது? ஏன் சார் நைட்ரஜன். வரலாறுலேருந்து ஒரு பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், இரண்டாம் உலகப் போரின் காரணமாக காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார்? டி ஆன்சர் ஜின்னா. ரெண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைவரானார்? ஏன் சார் 1939. மூணாவது கேள்வி, ரஹமத் அலி எந்த ஆண்டு பஞ்சாப் காஷ்மீர் முதலிய மாகாணங்களை இணைத்து பாகிஸ்தானை உருவாக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தினார்? டிஎன் சார் 1933. நாலாவது கேள்வி, ஆகஸ்ட் சலுகையை அறிவித்தவர் யார்? பிஎன் சார் லின்னுத்கோ. அஞ்சாவது கேள்வி, டேசாம் நாள் வினோபா பாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார்? ஏன் சார் 1940 அக்டோபர் 17. ஆறாவது கேள்வி, வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் விளைவாக காந்தியடிகள் எப்போது கைது செய்யப்பட்டார்? டிஎன் சார் 9 ஆகஸ்ட் 1942. ஏழாவது கேள்வி, கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது இந்தியா வந்தது?
சி ஆன்சர் 1942 மார்ச் 22. எட்டாவது கேள்வி, எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது? ஏ ஆன்சர் 1945 ஜூன் 14. ஒன்பதாவது கேள்வி, டெல்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் யார்? டி ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ். பத்தாவது கேள்வி, நேரடி நடவடிக்கையினாலாக டேஸ் நாளை ஜின்னா அறிவித்தார்? டி ஆன்சர் 1946 ஆகஸ்ட் 16. அரசியலமைப்பிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், இந்தியாவின் 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? டி ஆன்சர் 250,000. ரெண்டாவது கேள்வி, 243B சட்டப்பிரிவு எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? பி ஆன்சர் 73. மூணாவது கேள்வி, கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? பி ஆன்சர் 4 முறை. நாலாவது கேள்வி, டேசாம் ஆண்டு சட்டத்தின்படி மாவட்ட திட்டக்குழுவில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5/4 பங்கிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். பி ஆன்சர் 1992. அஞ்சாவது கேள்வி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் முதல் நிலையில் உள்ள நகரம் எது? ஏன்சர் புனே. ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் டேசாவது அட்டவணை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய 18 பணிகளை பட்டியலிடுகிறது. பி ஆன்சர் 12. ஏழாவது கேள்வி, டேசாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏ ஆன்சர் 73 மற்றும் 74. எட்டாவது கேள்வி, தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? டி ஆன்சர் 1996. ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட பஞ்சாயத்துகள் உள்ளன? டி ஆன்சர் 31. பத்தாவது கேள்வி, ஒரு பேரூராட்சி என்பது டேஸ் வரையிலான மக்கள் தொகை கொண்டது? பி ஆன்சர் 2000 முதல் 25,000 வரையிலான. பொருளியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், EP=1 என்பது டேஸ். பி ஆன்சர் அழகு தேவை நிகழ்ச்சி. ரெண்டாவது கேள்வி, பதிலீடுகள் இல்லாத உப்பு போன்ற பொருட்களின் விலை தேவை நிகழ்வு டேஸ். டி ஆன்சர் மிக குறைவு. மூணாவது கேள்வி, எந்த ஆண்டில் எட்ஜ்வொர்த் முதன் முதலில் அறிவியல் பூர்வமாக சமநோக்கு வளைகோட்டு முறையை நுகர்வோர் நடவடிக்கையை அறிய உருவாக்கினார்? பி ஆன்சர் 1881. நாலாவது கேள்வி, மதிப்பு மற்றும் மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? டி ஆன்சர் ஜேஆர் ஹிக்ஸ். அஞ்சாவது கேள்வி, எந்த ஆண்டில் ஹாலன் மற்றும் ஜேஆர் ஹிக்ஸ் சம நோக்கு வளைகோடு கோட்பாட்டை மதிப்பு கோட்பாட்டின் மறு வடிவமைப்பு என் நூலில் விளக்கினார்? பி ஆன்சர் 1934. ஆறாவது கேள்வி, இயல்பின் பயன்பாட்டு ஆய்வை வழங்கியதில் முதன்மையானவர் யார்? ஏன்சர் மார்ஷல். ஏழாவது கேள்வி, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாடு விதியை அடிப்படையாக கொண்டது எது? ஏ ஆன்சர் தேவை விதி. எட்டாவது கேள்வி, உற்பத்தி என்பது பரிமாற்றத்தின் மூலம் மற்ற மனிதர்களின் விருப்பத்தை நிறைவு செய்யும் செயல்பாடாகும் என்று கூறியவர் யார்? டி ஆன்சர் ஜேஆர் ஹிக்ஸ். ஒன்பதாவது கேள்வி, இல்லத்தின் பயன்பாடு டேஸை அடிப்படையாக கொண்டது? B
குயின்ஸ் குறைந்து செல் விளை விகித விதி. பத்தாவது கேள்வி, மூலதனம் என்பது டேஸ் காரணி. டிஎன்ஸ் செயலற்ற உற்பத்தி காரணி. புவியிலிருந்து உற்பத்தி கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், துருவப் பகுதியில் உள்ள கடலில் படர்ந்துள்ள பனி மற்றும் பனிக்கட்டிகள் டேஸ் எனப்படுகிறது. ஏன்சர் பனிக்கவிக்கை. ரெண்டாவது கேள்வி, மலை முகடுகளில் பணியாளர்களால் உருவாக்கும் அரை அரங்க வடிவ வெற்றிட வடிநிலம் டேஸ் எனப்படும். பிஎன்சர் சர்க்குகள். மூணாவது கேள்வி, இரண்டு சர்க்குகளுக்கு இடையே காணப்படும் கத்தி போன்ற நீண்ட தொடர் நிலப்பகுதி டேஸ் ஆகும். சீன்ஸ் அரெட்டு. நாலாவது கேள்வி, பேடுகள் அதிகம் காணப்படும் பகுதி டேஸ் ஆகும். ஏன் சார் நார்வே. அஞ்சாவது கேள்வி, டேஸ் முறைகள் கடற்கரைகள் அலைகளுடன் தொடர்புடையவை. சீன் சார் பின்னடைவு. ஆறாவது கேள்வி, பீடப்பாறைகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. டிஎன்ஸ் காளான் பாறை. ஏழாவது கேள்வி, டேஸ் தாழ்நிலங்களில் படிய வைக்கப்படுவதால் மொரைன்கள் ட்ரம்லின்கள் உருவாகின்றன. ஏன்சர் பணியாற்று பொடிவேல். எட்டாவது கேள்வி, பணியாற்றின் இரு பக்கங்களிலும் இணையாக செல்லும் பாறை படிவு முகடுகள் டேஸ் எனப்படும். டிஎன்சர் பக்கவாட்டு மொரைன்கள். ஒன்பதாவது கேள்வி, படிய வைத்தல் நிலத்தோற்றம் செயலோடு தொடர்புடையது எது. பிஎன்சர் பர்கான். பத்தாவது கேள்வி, பணியாற்று வண்டல் சமவெளியில் படிய வைத்தலால் ஏற்படும் பாறை துகள்கள் மற்றும் சேறு கலவிலான நிலத்தோற்றம் டேஸ் எனப்படும். ஆன்சர் ஏ ட்ரம்லின்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.